ஓம் தத்புருஷாஜ வித்மகே வக்ரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர, சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்திரோதிரேசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண் திஷ்டி அப்படிங்கிறது உண்மையா அந்த கண் திஷ்டி அப்படிங்கிறது எல்லோரையும் பாதிக்குமா அப்படி கண் திஷ்டி எல்லோரையும் பாதிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதற்கான பரிகாரம் இருக்குதா அப்படி பரிகாரம் இருந்தால் எந்த மாதிரியான பரிகாரம் செய்தால் கண் திஷ்டியிலிருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியுங்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு விடைகளை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறோம் பொதுவாகவே கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது யதார்த்தமான விஷயம் அப்படிங்கிறத விட ஏடாகூடமான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தம் அதாவது சாமி கண்ணில் பட்டா கூட ஒரு பொங்கல் வச்சா தப்பிச்சிக்கலாம் மனுஷன் கண்ணில் பட்டா அது மகா மோசமாக இருக்கும்னு கிராமப்புறத்தில் பெரியவங்க இன்றைக்கி வழக்கத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க அந்த வகையில் வந்து இந்த கண் திஷ்டி அப்படிங்கிறது எல்லாருடைய கண்ணும் பாதிக்கிறது இல்லை அதாவது ஒருவர் வந்து ராசியானவராக இருந்தால் யோகமானவராக இருந்தால் அதிர்ஷ்டமானவராக இருந்தால் அவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் வந்து உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா அவரை பார்த்து நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை அவருடைய பார்வை உங்களுக்கு திஷ்டியாக பாதிக்கிறது இல்லை தான் யதார்த்தம் திரும்பியும் யோகமுள்ள ஒரு ஜாதகர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாலோ அல்லது உங்களுடைய உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பித்து வச்சாலோ அந்த தொழில் வளரக்கூடியது அந்த நிறுவனம் வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது அவர் மூலமாக உங்களுக்கு ராசி அல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இதுவெல்லாம் உண்மையாக இருந்துகிட்ருக்கும் ஒருவர் யோகம் இல்லாமல் தோஷமாக இருந்தார் அப்படின்னா அவருடைய பார்வை அவர் யதார்த்தமாக பார்த்தால் கூட உங்களுக்கு ஏடா கூடமான வகையில் திருஷ்டி அப்படிங்கிறது பாதிக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்குது அந்த இருந்து இந்த காலத்தை வரைக்கும் அந்த காலத்தில் வந்து பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேருடைய கண்ணு வந்து நமக்கு திருஷ்டியாக இருந்துகிட்டு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் பத்து பேருடைய கண்ணுமே திருஷ்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு காலம் கலிகாலமாக இருக்குது ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ஏக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு மனுஷாலுக்கும் வந்து ஆசை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு மனுஷாலுக்கும் வந்து போட்டி பொறாமை அதிகமாக இருந்துகிட்டு ஒவ்வொரு மனுஷாலுக்கும் வந்து இயலாமை அதிகமாக இருந்துகிட்டு ஒவ்வொரு மனுஷாலுக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டு ஆனால் எந்த மனுஷாலுக்கும் அதற்கான முயற்சி அதிகமாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற யதார்த்தத்தையும் இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறது தப்பு கிடையாதுங்க ஆனால் ஆசை நீங்கள் ஆசை அப்படிங்கிறது எந்த செலவு வச்சுருக்கிறீங்களோ அதில் வந்து அந்த ஆசை இருக்கக்கூடிய அளவை விட ஐந்து மடங்கு முயற்சி இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம் ஆசை ஒரு கிலோ அப்படின்னா முயற்சி ஐந்து கிலோ இருக்கணும் நம்ம வந்து ஆசை மட்டும்தான் இருக்கிறத விற்று அதற்கான முயற்சி நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பறந்துட்டு இருக்குது இந்த விஷயத்தை சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியுங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் திஷ்டி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சமாக இருந்து அவருடைய பார் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதாவது எந்த ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சமாக இருக்குதோ அவர் வந்து உங்களை வந்து பார்த்தார் அப்படின்னா அவர் ஏக்கமாக பார்க்கலாம் அல்லது யதார்த்தமாக பார்க்கலாம் அல்லது இந்த மாதிரி நம்ம வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு நற்பாசியில் பார்க்கலாம் ஏதாவது ஒரு வகையில் அவர் பார்க்கும் பொழுது அந்த பார்வை உங்களுக்கு திஷ்டி பார்வையாக பாவிக்கப்படுது அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகருக்கு எட்டாம் இடத்த திசை அதாவது அஷ்டமாதிபதியோட திசை நடக்குதோ அவர் வந்து உங்களை பார்க்கும் பொழுது அது அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு திஷ்டி பார்வையாக பாவிக்கப்படுதுங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி யார் ஒருவர் நான்காவது திசையாக வருது நான்காவது திசையாக சனி திசைங்களே அந்த சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்தாலும் சரி ஆட்சி பலம் பெற்று அவருக்கு வந்து நாலாவது திசையாக சனி திசை வந்து அவருடைய பார்வை அப்படின்னா கண்டிப்பாக திஷ்டி பார்வையப்படும் யாருக்காக இருந்தாலும் நாம் வந்து இவர் பார்த்தா திஷ்டி இல்லை இவர் பார்த்தா யோகம் அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது அதை வந்து நம்ம வந்து அளவெடுக்க முடியாது அதனால் ஒவ்வொருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா அதனால் திஷ்டி அப்படிங்கிறது வந்து உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து எரியிற நெருப்பில் வந்து ஒரு கைப்படி மிளகாய் அதாவது வரமிளகாய்னு சொல்லுவாங்க இல்லையா நீட்டு மிளகாய் காய்ந்த மிளகாய் காய்ஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மூணு சுற்றி சுற்றி அதை கூட அடுப்பில் போடுவாங்க சாதாரணமாக நம்ம காய்ச்சற எண்ணெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக காஞ்சதுனாலோ அல்லது கடுகு கொஞ்சம் தீஞ்சு போனதுனாலோ உடனே இருபல் வரும் அதாவது தும்பல் வரும் நம்மளால் அடக்க முடியாது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இருமல் வரட்டு இருமல் வந்துட்டே இருக்கும் ஆனால் அந்த கடுகை விட பழம்படகு காரமாக இருக்கக்கூடிய அந்த வரமிளகாய் காய்ந்த மிளகாய் வந்து ஒரு கைப்பிடி அடுப்பில் போட்டால் கூட எந்த விதமான தும்பலும் வராமல் இருக்கும் இருக்கோ அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் அதாவது திருஷ்டி அப்படிங்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இது விஞ்ஞானத்துக்கு கூட தெரியாது நீங்கள் எவ்வளோ விஷயத்தை கட்டுப்படுத்தி வச்சால் கூட இந்த மாட்டு சாணம் சம்மந்தப்பட்டது திருஷ்டி சம்மந்தப்பட்ட நீட்டு மிளகா சம்மந்தப்பட்டதில் வந்து விஞ்ஞானத்துக்கு என்றைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு அடிப்படையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு ஒரு ஆதாரமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை அந்த வகையில் நீங்கள் வந்து நகரத்தில் முடிஞ்சால் நெருப்பு சம்மந்தப்பட்ட வகையில் ஸ்டவ்வு கேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு வாரம் வந்து அதாவது வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆட்களில் மற்ற நாள் செய்ய வேண்டியதில்லை வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமை இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உத்தமமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அந்தி சாதக்கூடிய அந்த ஆறு மணிக்கு நாலரை டு ஆறு ராகு காலம் முடிஞ்ச உடனே அந்த ராகு காலம் முடியிற அந்த கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு வந்து ஒரு கைப்பிடி வந்து மிளகாய் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அதை யாருக்கு திருஷ்டி இருக்குதோ அவரை வந்து சுற்றலாம் அல்லது குடும்பத்தில் எத்தனை நபர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் நிற்க வச்சு அவங்கள வந்து சுற்றலாம் அப்படி அந்த சுற்றிட்டுக்கப்புறம் அவர் எந்த பக்கம் பார்த்து நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு பத்தம்பாய் மேற்கு மேற்கு திசை நோக்கி நிற்கிறது நல்லது அல்லது தெற்கு திசை நோக்கி நிற்கிறது நல்லது தான் அந்த மாதிரி மேற்கு அல்லது தெற்கு பார்த்து நிற்கிற அந்த மனுஷாளுக்கு வந்து இந்த உப்பும் இந்த மிளகாயும் வந்து மூன்று சுற்று சுற்றி அதுக்கப்புறம் துப்புவாங்க எச்சில் துப்புறது கிடையாதுங்க துப்புற மாதிரி ஒரு பாவனை பண்ணி அந்த மிளகாயை வந்து அந்த அடுப்பில் போட்டு பாருங்கள் அந்த மிளகாய் வந்து ஒரு தீஞ்ச வாசம் இல்லாமல் எந்த தும்மலும் இல்லாமல் இருக்கும் அதுலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய இவருக்கு திருஷ்டி இருக்குது இந்த வாரம் முழுவதும் நிறைய திருஷ்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா செய்யலாம் அப்படின்னா ஏழு நாளைக்கு ஒருக்கா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் எத்தனை செய்யலாம் எப்போ செய்யலாங்குறது வந்து நிறைய வந்து குறுக்கு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டுருக்குது குறுக்கு சந்தேகம் இருந்துகிட்டுருக்குது அதாவது திஷ்டி அப்படிங்கிறது வார வாரம் அனுதினமும் படக்கூடிய அமைப்பு தான் இருந்துகிட்டுருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது உங்கள் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த வரமிளகாய் அதாவது நீட்டு மிளகாய்னு சொல்லக்கூடிய காஞ்ச மிளகாய்ன்னு உப்பும் போட்டு சுற்றி போகிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் எவ்வளவு பெரிய திஷ்டியாக இருந்தாலும் அந்த திஷ்டி அடியோடு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காஞ்ச மிளகாய் என்று சொல்லக்கூடிய நீட்டு மிளகாய் கிழந்துட்ருக்குது இதில் ஒரு சின்ன விஷயம் எக்காரந்த கொண்டும் குண்டு மிளகாய் வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த சுற்றி போடுறதுக்கு வந்து திஷ்டி பரிகாரத்துக்கு வந்து இந்த உப்பு மிளகாய் எடுக்கும் பொழுது அந்த மிளகாய் காஞ்ச மிளகாய் இருக்கணும் ஒன்று அந்த காஞ்ச கூட நீட்டு மிளகாய் இருக்கணும் குண்டு மிளகாய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த மாந்திரிக சாஸ்திரப்படி திஷ்டி சாஸ்திரப்படி நம்ம கொடுக்கப்பட்ட அடிப்படையான உண்மையாக இருந்துகிட்ருக்குது அதனால் இந்த மிளகாயை மட்டும் பயன்படுத்துங்க இது வந்து வாரம் ஒரு முறை ஏழு வாரம் செய்யணும் பதினோரு வாரம் செய்யணும் கணக்கு கிடையாதுங்க அஷ்டமியாக இருந்தாலும் நவமியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் தொடர்ந்து வாரம் வாரம் செஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த திஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிக்கிறது கிடையாது தொடர்ந்து இருபத்தேழு வருஷத்துக்கு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களே இருபத்தேழு வருஷமும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வார வாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஜாதகப்படியே ஏதாவது தோஷம் இருந்தாலும் சரி ஜாதகப்படியே பாதிப்பு இருந்தாலும் சரி அவருக்கு எக்காரணத்தை கொண்டும் மாந்திரிகமோ பில்லி சூனியமோ செய்ய முடியாத ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு கிடைச்சிருது அப்படிங்கிறது எதார்த்தம் இருபத்தேழு வருஷமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் செய்ய முடியாது அப்படிங்கிறத அதை விட எதார்த்தம் அதனால் கடவுள் வந்து நமக்கு வந்து ஜனனத்தை கொடுக்கும் பொழுதே மரணத்தையும் கொடுத்துட்றாரு அந்த மரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம நினைக்காமல் வாழ்க்கையில வந்து நிறைய ஆசைப்படுறோம் முயற்சி பண்ணுறோம் போட்டி போடுறோம் நிறைய அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது யதார்த்தம் இந்த மாதிரி காஞ்ச மிளகாயும் உப்பு பயன்படுத்துறது வந்து மூன்று வயது குழந்தைக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இது பண்ணணும் மூன்று வயதுக்கு உட்பட்ட சின்ன குழந்தைகளுக்கு அதாவது கை குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா கை குழந்தைகளுக்கு வந்து கற்பூரம் மட்டும் ஒரு கனி எடுத்து கற்பூரம் மட்டும் காட்டினாலே போதுங்க இதே ஞாயிற்றுக்கிழமை நாளில் கற்பூரம் மட்டும் காட்டினாலே போதும் அது ஒரு மூணு சுத்தி அதாவது எலுமிச்சங்கனி மேலே ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனி மேலே ஒரு கற்பூரம் வச்சு அந்த கற்பூரத்தை வந்து ஏற்றி அந்த கற்பூரத்தை மூன்று எலுமிச்சங்கனியோடு ஒரு மூன்று முறை குழந்தைக்கு காட்டி அந்த கற்பூரத்தை வந்து வீட்டுக்கு வெளியே நிலவாசலையோ அல்லது வாசல்லையோ கீழே போட்டுறது நல்லது அந்த எலுமிச்சம் மிளத்தை கட்டி பண்ணி நாலு முறையில் வீசிட்டிங்க அப்படின்னா அது வந்து திருஷ்டி பரிகாரமாக இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரி திருஷ்டிக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நல்லதாக இருந்துட்டு இருக்குது இதை விட வந்து உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுடைய கிராமத்தில் அல்லது நகரத்தில் காளியம்மன் கோயில் இருந்தது அப்படின்னா அந்த காளியம்மன் கோயிலில் அமாவாசை என்னைக்கு வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு காளியம்மன் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் கனியை கூட அந்த வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் தொடர்ந்து இருபத்தேழு நாட்களுக்கு அதாவது தொடர்ந்து இருபத்தேழு நாட்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே பொதுவாக எந்த மாதிரியான திஷ்டி அப்படிங்கிறது இருந்தால் கூட கந்த சஷ்டி இருக்க வரைக்கும் நீங்கள் கவலைப்பட விஷயத்தையும் இந்த உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்